ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அத்தம்மா சொல்லி தருவாங்க. வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். ரசப்பொடி செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ரசப்பொடி சீரகம் ஒரு பங்கு போடுறோன்னா குறுமிளகு அரை பங்கு போடணும். இந்த குறுமிளகு சீரகம் ஒரு பங்கு, அதில் விட கொஞ்சம் கம்மியாக தனியா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, வரமிளகா அஞ்சு, கொஞ்சம் வெந்தயம் மணத்துக்கு, கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு ரெண்டு ஸ்பூன், வெந்தயம் போட்டுக்கிறோம், துவரம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன், பெருங்காயம் மணத்துக்கு பெருங்காயம், உப்பு வந்து கொஞ்சம் வறுத்து போட்டால் எவ்வளோ நாள் இருந்தாலும் கெடாது, ரசப்பொடி எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெடாது, கூடு கூட பூச்சி கூடு கட்டுறதெல்லாம் கட்டாது, அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சி வச்சுக்குங்க, அப்போ நல்ல மணமாகவும் இருக்குது, கெடவும் கெடாது, எத்தனை நாளைக்கு இருந்தாலும் கெடாது. இது நான் வந்து ஒரு மாதம் கூட வரும், ஒரு மாதத்துக்கு தான் வரும் நான் கொடுத்துருக்குற இதை பொருளெல்லாம். இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உப்பு வறுத்து போட்டோம்னா கெடாமல் இருக்கும். ஒரு வறுக்கல் காஞ்சிச்சு, முதல்ல சீரகத்தை போட்டு வறுக்கலாம். இனி கொஞ்சம் வறுப்பணும், அது நல்லா பொரிய சத்தம் கேக்கு, சீரகம் வந்து சவுண்ட் கேக்கு பொரியிறப்போம். கேஸ் ஆஃப் பண்ணி போட்டு இந்த அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்தோம்னா கருப்பாகாமல் இருக்குது, கருகா சீரகம் வந்து கருகாமையும் இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது, நல்லா வறுவடு. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். இங்கே வந்து அடுப்பு ஆன் பண்ணி பண்ணிவிட்டு குறுமிளகு அரை பங்கு எடுத்து வச்சுக்கோம்ல, அதை போட்டு வறுக்கலாம். பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வறுத்தோம்னா கொஞ்சம் நெஞ்சிருந்தால் நல்லா வறுத்து வறுபட்டுருக்கு. அந்த சொல்லிட்டு எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி மல்லி தனியாவை குறுமிளகு விட கொஞ்சம் கம்மியாக தான் மல்லி போட்டிருக்கேன். மல்லி ரசப்பொடிக்கு வந்து நிறைய போடக்கூடாது, இல்லைன்னா அப்புறம் என்னன்னா மல்லி வாசம் தான் அடிக்கும் ரசத்தில். குழம்புக்கு எப்படி போடுற அது மாதிரியே போடணும்னா அது வாசம் வந்து ரசப்பொடி வாசம் வருது, தனியா வாசம் தான் வருது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும்னா கருப்பாகாமல் கொத்தமல்லி நல்லா இருக்கு, மணமாக இருக்கு. கவனம் வச்சு கேட்கும் ஆன் பண்ணி இந்த பருப்பு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்களா, அதிகமும் கருப்பாக தான் வறுத்துது. நல்லா கடலப்பருப்பு பருப்பு நல்லா வறுத்துட்டோம், மணமாக வறுத்து மணமாக வறுத்துட்டோம். அதுலேயே கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூனு அது எடுத்துக்கலாம்.
புரியுது. அந்த வடக்கல் வடை சட்டி சூட்லேயே அந்த கடுகு போட்டிங்கன்னா அது பொறிஞ்சுக்கும், இல்லைன்னா கறி போயிடும். அந்த சூட்லேயே அப்படியே வச்சு கொஞ்சம் வறுத்தோம்னா நல்லா வறுத்துச்சு புரியுது. நல்லா வறுத்துட்டோம், கடுகு வறுத்துட்டோம். இனி அடுப்பு ஆன் பண்ணி வெந்தயம் எடுத்து தட்டல் போட்டு ஆன் பண்ணி ஆன் பண்ணி கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே அது போடையே வரமிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் மிளகாய் நல்லா வறுத்துச்சு, எடுத்து தரத்தில் கொட்டியிருக்கோம். பெருங்காயம் பெருங்காயம் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துனா அப்படியே பொறி பொறியாக வருவேன். வறுத்து பிறகு எடுத்து தரத்தில் போட்டு வச்சுட்டா தனியாக ஜாலியில் போட்டு ஒரு துளுக்கு திருப்பிட்டு அப்புறம் எல்லா டமாட்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சு எடுத்து தட்டை போட்டு வச்சுட்டா தனியாக ஜானியில் போட்டு ஒரு துளு திருப்பிட்டு அப்புறம் எல்லா டமாட்டையும் போட்டுக்கலாம். கடைசியாக உப்பு போட்டு உப்பு வறுவட்டதுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயம் வரமிளகாய் எல்லாம் போட்டு வச்சோம்னா அந்த சூட்லேயே வரமிளகாய் வந்து நல்லா சூடாக வறுவட்டு அப்புறம் ஆறுனு வரது எல்லாம் முதல் மிக்சியில் இந்த மிளகாய் பெருங்காயம் உப்பு இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் எல்லாம் போட்டோம்னா நல்லா முதல் நிமிஷம் வரமிளகாய் உப்பு பெருங்காயம் இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றி இந்த வரமிளகாய் நைஸானது இந்த வறுத்து வச்சுக்கிறதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். நைஸாக இருந்தால் கொஞ்சமாக போட்டாலும் போதும், தறி தறியாக அரைச்சிங்கன்னா வண்டெல்லாம் நின்றுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கொஞ்சமாக போட்டாலும் நல்லா மணமாகவும் இருக்கணும், ரசப்பொடியும் நல்லா வருது, நல்லா இருக்குது. அதனால் நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் ஆறு வரகு அரைக்கலப்பா. கொஞ்சம் தட்டு வச்சு கொஞ்சம் ஆற வச்சு அப்படி தான் போடுறது. இந்த அரைச்ச வரகு இந்த தட்டில் வச்சு போட்டு வச்சுட்டோம்னா இந்த கட்டி கட்டி இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் இப்படி செஞ்சு விட்டு ஆறு வரகு ஒரு சில்வர் சம்பளத்தில் சின்ன டப்பாலியாக போட்டு வச்சா போதும். இது எப்படி கிட்டத்தட்ட ரெண்டு பேர் இருக்கிறனால ஒரு மாதத்துக்கெல்லாம் வரும். செஞ்சு பாருங்கள்.
நல்லா இருக்கா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்கள் சேனல் பாருங்கள், இந்த சேனல் பாருங்கள். நாங்கள் ஏதோ ரெசிபி செஞ்சு போடுறேன், எனக்கு தெரிஞ்சது சிக்கனமாக செஞ்சு கொடுப்போம். நீங்களும் செஞ்சு பார்த்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு லைக் பண்ணுங்கள். கமகமக்கும் ரசப்பொடி தயாருங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரசப்பொடி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.